ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்வீஸ் கிட்ஸ் டைம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு டாக்கிங் டாம் கோல்ட் ரன் இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும், இதில் இருக்கிற சில டிப்ஸு அதெல்லாம் நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கிறேன், எப்படி அன்லாக் பண்ணணும்ன்றது நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க விளையாடலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது என்ன கேரக்டர் வந்து விளையாட்டுருக்கேன்னா குங்ஃபு ஹேங்கன்ட்டு. ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் வந்து எப்படி அன்லாக் பண்ணேன்னா, நிறைய விசில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மேலே டாப் லெஃப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரெண்டு விசில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ மூணு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 931 விசில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இந்த குங்ஃபு ஹேங்க் அந்த கேரக்டர் வந்து நான் அன்லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அப்படிதான் வந்து எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிது. ஸோ இந்த கேமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு திருடனை வந்து நம்ம பிடிக்கணும். அந்த திருடன் பேர் வந்து ராய். ஸோ அவனை நான் வந்து ஒரு திருடன் வந்து பிடிச்சிட்டேன். அவனை வந்து அடிச்சுட்டு நான் வந்து நிறைய பணத்தை வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேமில் வந்து பண்ண முடியும். அதுதான் எனக்கு இந்த கேம்லேருந்து ரொம்ப பிடிச்ச பாட்டோம். ஸோ அது வந்து கேம் ஆரம்பித்தோடனே திடீர்னு வரும், இல்லைனா வந்து ரொம்ப நேரம் விளையாடினதுக்கு அப்புறமா தான் வரும். இந்த தடவை வருதான்னு பார்ப்போம், வாங்க. ஓகே, எனக்கு இப்போ வந்து டிராகன் ஹெல்மெட் வந்து கிடச்சிருக்கோம். இந்த ஹெல்மெட் போகிறதுக்கு தான் வந்து நம்ம எதுலையாவது போய் மோனால் வந்து நம்மளை அது வந்து காப்பாற்றும். ஓ, இப்போ வந்து காப்பாற்றுற மாதிரி. ஓகே, ஸோ வந்து நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காதுன்ட்டு. பட் நீங்கள் விளையாட விளையாட அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சோம். ஒரு தடவை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் விளையாடுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஓ, இப்போ நான் அவுட்டாயிட்டேன். ஆனால் நான் வந்து ஃப்ரீயாக வந்து என்னையும் சேவ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கேரக்டரோட பவர் வந்து அந்த மாதிரி. ஓகே, எப்படியாவது அந்த திருமணம் பிடிக்கணும். இப்போ வந்து எனக்கு மேக்னெட்டிக் பவர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து எங்கே இருந்தாலும் அதோடய பவர் முடிகிற வரைக்கும் எல்லாம் கோல்டு காயினும் வந்து எங்கிட்டேயே வந்து வந்துடும். இப்போ நான் வந்து 22 அப்படின்னு வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அது என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் வந்து 2 ஆகிடுச்சு, லைக் 2 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் பாருங்கள், ஒன்றே ஒன்றா தான் இருக்கணும், பட் 2 ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து 2 கோல்டோட பவர். சரி, இப்போ நம்ம ஒரு பிடிக்க போகணும். மேக்னெட்டோட பவர் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. 3, 2, 1, 2 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்2 அப்படின்னு க்ரீன் கலரில் ஒன்று பவர் மாதிரி கிடச்சிருக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல, அதனால நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஓகே, திரும்பி உனக்கு மேக்னெட் பவர் கிடச்சிருக்கு. இந்த கேம்னால் நீங்கள் அதான் நிறைய விசில்ஸ் கலெக்ட் பண்ணணும். லைக் வீக்லி வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து தருவாங்க, லைக் ஒரு சான்ஸ் மாதிரி அவங்க ஃப்ரீயாக வந்து ஒரு கேரக்டர் அன்லாக் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து அந்த சான்ஸ் அவங்க தரலைன்னா அது வந்து காசு கட்டிருக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, ஹேங்க் போயிட்டே இருக்கிறோம். ஓ, பஸ்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாகவும் இருக்கும். லைக் வைல்டு வெஸ்ட்னு இதில் வந்து ஒரு ஒன்று இருக்குது, ஒரு பிளேஸ் மாதிரி, அதுலேயே போய் விளையாட முடியும். அதுக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். கிறிஸ்மஸ்னால அவங்க ஃப்ரீயாகவே தந்திருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து லைக் என்ன சொல்லணும்னா, லைக் உங்கள் ஃப்ரீயாகவே அது கிடைக்கும், பட் இன்னும் நிறைய லெவல்ஸ்க்கு லைக் நீங்கள் போகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, வயதுவே நான் வந்து இப்போ பென் அப்படின்ற ஒரு லெவல், பென்னோட லெவலில் நான் வந்து இருக்கிறேன். ஸோ பென்னு யாருன்னா டாக்கிங் டாமன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வர ஒரு கார்ட்டூனில் வர ஆள் தான் பென். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, நான் வந்து டிராகன் ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. அதோட பவர் முடிகிற மாதிரி இருந்தப்போ நான் லைக் போய் மோடிக்கிட்டேன், அதுவும் காப்பாற்றிடுச்சு.
இப்போ எனக்கு ஜெட் வந்து கிடச்சிருக்கு. ஜெட்டாயில் வந்து மேலே வந்து நீங்கள் பறந்து போக முடியும். மேலேயும் வந்து கோல்டு இருக்கும், சில்வரும் இருக்கும். ஸோ ஜெட்டு வந்து கொஞ்சம் பாதுகாப்பானது, ஏன்னா மேலே வந்து எதுவுமே வந்து உங்களை லைக் கார்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ அது கொஞ்சம் சேஃபானது. இப்போ ஜெட்டோட பவர் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஓ இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் 46 விசில்ஸ் வந்து எடுத்துருக்குறேன். உங்களுக்கு அது வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து தெரியும். ஓகே, முடியும் போ ஹேங்கில் முடியும் நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம். திரும்பி உனக்கு வந்து ஜெட் வந்து இப்போ கிடச்சிருக்குது. கீழே அங்கே பார்த்தீங்களா, கீழே வந்து ராய் வந்து ஓடி போயிட்டுருக்குறான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியும் போ ஹேங்க் அவுட் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ ஜெட்டோட பவர் வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கிற நேரம் வந்து இது. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோருன்னு பக்கத்தில் வருது. பட் என்னோட ஹை ஸ்கோர் வந்து என்னாருன்னா சம்திங் மோர் தென் சம்திங் அரவுண்ட் 3000 வந்து. ஸோ வேறு நான் வந்து அவுட்டே ஆகாமல் வந்து 3000 லைக் மோர் தென் 3000 கோல்டு வந்து ஒரே ஒரு கேம்லேயே வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஹை ஸ்கோர். ஓ, அவுட் ஆகிட்டேன். சேவ் பண்ணுறதுக்கு 10 டைனமிக்ஸ் தரலாம், இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ விசில் கிளிக் பண்ண உடனே இந்த இதுலாண்ட கேரக்டர்ஸு அப்புறம் ப்ரைஸஸ். ஸோ 6 o'clock டு 8 o'clock வந்து டபுள் ஆகும் விசில்ஸ் அப்படின்னா. இப்போ நான் வந்து ஆட் பார்த்துட்டு இந்த வீலை ஸ்பின் பண்ண போகிறேன். ஓ, எனக்கு 200 கோல்டு காயின், அப்புறம் 75 விசில்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு டோட்டலாக 303 விசில்ஸ் கிடச்சிருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஹேங்க் குங்ஃபூ ஹேங்க் மேலே கிளிக் பண்ண போகிறேன் கேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, இது தான் குங்ஃபூ ஹேங்க். ஸோ இவங்களாம் காசு கட்டி தான் வந்து நம்மளால் விளையாட முடியும். இவங்களெல்லாம் நான் ஃப்ரீயாகவே அன்லாக் பண்ணேன், லைக் ஆட் பார்த்தேன். அப்புறமா வந்து ஹிபக்கஸஸ்ன்னு அதுக்கு அது மாதிரி ஹிபக்கஸ் கலெக்ட் பண்ணால் வந்து சில கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ண முடியும். அது போன வாரம் வந்திருந்த சேலஞ்ச். ஸோ அது ஹோம். ஓகே, நான் வந்து இப்போது ரேஸில் கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாக் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் அந்த ரேஸில் கலந்துக்க போகிறேன். ஓகே, யார் என் கூட ரேஸ் போகிறாங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த ரேஸில் வந்து நீங்கள் க்ரீன் கலரில் இருக்குங்க இல்லையா, அது மேலே மட்டும்தான் நீங்கள் போக பார்க்கணும். ஏன்னா ரெட் கலரில் இருக்கிறதில் போனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக போவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர்லேயே போக ஆரம்பிங்க. அப்புறம் ப்ளூ கலரில் தண்டர் மாதிரி இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் வந்து டர்போ. ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டர்போ நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களால் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகலாம். இதோ பார்த்தீங்களா, பட்டன் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். பட் நான் அதை கடைசியில் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதுக்குள்ளே யாராவது வந்து முன்னாடி வந்து இதோ சொன்னவர்களே வந்து ஒருத்தங்க முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போட யூஸ் பண்ண போகிறேன். ஏ, யூஸ் பண்ணிட்டேன். ஏ, இப்போ நான் வந்து வின் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எத்தனை செகண்ட்ஸ், 47 seconds வந்திருக்கேன். Back to home. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்தது வந்து நம்ம நிறைய லெவல்ஸ் போகும்போது அடுத்தது டாம் ஸ்னோ ரைட் வரும், ஏஞ்சலாஸ் நைட் அவுட், ஹவாயன் ஹேங்ஸ் ஹோம், அப்புறம் வந்து ஜிஞ்சர்ஸ் ஃபார்ம். அடுத்து பென்னோட கேரக்டர் இருக்குது, பட் அவங்க வந்து அடுத்தடுத்து வர லெவல்ஸில் காமிக்கல. ஓகே, நான் இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து அன்லாக் பண்ணிடலாம். இல்லை ரேஞ்சில் அது எஸ்டாண்டு அந்த மாதிரி. ஓகே, பேக் டு ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். பாய்.